Hi friends, welcome to Bachelor's Cooking. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா மீதமான பருப்பு குழம்பு வச்சிட்டு சூப்பரா எப்படி டிஃபன் சாம்பார் செய்யறதுன்னு பார்க்க போறோம். கண்டிப்பா காலையில வச்ச பருப்பு குழம்பு மீதியா இருக்கும். அத வச்சு நைட்டுக்கு சூப்பரா இந்த மாதிரி டிஃபன் சாம்பார் செய்யலாம். இது எப்படி செய்யணும்ங்கறத ஃபுல் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். மீதமான பருப்பு குழம்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, நாலஞ்சு கருவேப்பிலை, இது கூட நீங்கள் காய் போடுறதுனால போட்டுக்கலாம். இப்போ நான் வடைச்சட்டி வச்சுக்கிறேன். வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு கடுகு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். கடுகு லைட்டாக பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ வெட்டி வச்சுருந்த வெங்காயம் கருவேப்பிலை ரெண்டையும் உள்ளே போட்டேன். இப்போ அவ்வளோதாங்க, ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், பொன்னிறமாக வரட்டும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. இப்போ வெங்காயம் வதக்கிறதுக்காக லைட்டாக மட்டும் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு வந்து லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி இந்த பழைய பருப்பு குழம்புலாம் நம்ம உப்பு மஞ்சத்தூளை ஆட் பண்ணியிருப்போம், அதை பார்த்துட்டு இது கம்மியாக ஆட் பண்ணுங்கள். வதங்கிறதுக்காக லைட்டாக மட்டும் உப்பு சேர்த்துட்டேன். பின்னாடி அந்த பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் செக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ வெட்டி வச்சுருந்த தக்காளி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெட்டி வச்சுருந்த தக்காளியும் உள்ளே போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சுக்கிறேன். தக்காளி வதங்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ அவ்வளோதாங்க, நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா பொருள்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு, இல்லை 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சாம்பார் தூள் ஆட் பண்ணோடனே நான் கலர் மாறிடும். இதில் நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா ஆல்ரெடி பருப்பு குழம்புலாம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இதுலேயும் ஆட் பண்ணால் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் நான் மஞ்சத்தூள் இதில் போடல. இப்போ சாம்பார் தூள் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தண்ணி லைட்டாக, இல்லை ஒரு 2 டம்ளர் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா கலக்கி விட்டுக்குங்க. மசாலா கூட கலக்கி விட்டு அதை நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அதுக்கப்புறம் அந்த மீதமான பருப்பு குழம்பை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுருங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டேன். பருப்பு பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்குது. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ரொம்ப கெட்டியாக இருக்கிறனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிக்கிறேன். நான் எக்ஸ்ட்ரா 100 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். அவ்வளோதாங்க, ஊற்றிட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா கிண்டி விட்டுட்டு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து நான் நல்லா கிண்டி விட்டுட்டேன். உப்பு வந்து நான் கடைசியில் கொதித்ததுக்கப்புறம் செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி பருப்பு குழம்புலேயே உப்பு இருக்குது, வதக்கும் போது உப்பு போட்டிருக்கோம், அதுவே கரெக்டாக தான் இருக்கும். அதனால் உப்பு ஆட் பண்ணாதீங்க. சாம்பார் சூப்பராக கொதிச்சு வருதுங்க. பார்த்திங்கன்னா கொதிக்கும் போதே வாசம் சும்மா கம கமன்னு வருது. அவ்வளோதாங்க, நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கிண்டி விட்டு தண்ணி இப்போ நல்லா வத்திடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் தோசை, இட்லி, பொங்கல் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் இதை செஞ்சு ட்ரை பண்ணால் உண்மையிலுமே ரொம்ப அட்டகாசமாக வந்துருந்துச்சு டிஃபன் சாம்பார். நீங்களும் மிதமான பருப்பு குழம்பு இருந்தால் வேஸ்ட் பண்ணாதீங்க, டிஃபன் சாம்பாரை செஞ்சு சாப்பிட்ருங்க. அவ்வளோதாங்க, நம்ம ரூமில் இன்றைக்கி தோசை தான், தோசை டிஃபன் சாம்பார் சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.